ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சைடு ரைட் சைடில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸுகள் பாருங்கள். குரோட்டன்ஸ் எல்லாம் ரைட் சைடே வச்சுருக்கேன். எல்லாம் சூப்பராக ரீப்ளான்ட் பண்ணி அழகாக வளர்ந்து வந்திருக்கு. மார்னிங் நான் கார்டன் வந்ததும் என்னெல்லாம் ஃப்ளவர்ஸ் இருக்குது அதெல்லாம் நான் வீடியோ எடுப்பேன். இங்கே பாருங்கள், எல்லாம் இட்லி செடி அனைத்தும் ரீப்ளான்ட் பண்ணது. இந்த ரோஸ் பாருங்கள், சூப்பராக ரொம்ப வாசனையாக இருந்தது. இது பத்மணி செடி, ஒவ்வொரு பூக்களும் பெருசு பெருசாக இருக்குது. ஆரஞ்சு கலர் கலர் மாறி பாருங்கள், பிங்க்கும் ஆரஞ்சும் சேர்ந்த கலராக மாறி இருக்கு. இந்த பத்மணி செடி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் சேர்ந்துருக்கும் போதே அதோட கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், ஒவ்வொரு ஃப்ளவர்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் சேஞ்ச் ஆகி சூப்பரான புதிய ஒரு கலர் உருவாகியிருக்கு. நான் இன்னைக்கு காலிஃப்ளவர் விதையும் இன்னைக்கு பிளான்ட் பண்ணேன். இப்போவும் கார்டன் வரும்போது ஏதாவது ஒரு செடிகள் விதைகள் நட்டு வைப்பேன். நைட்டு மழை இருந்தால் மறுநாளை காலையில் முளைத்து வந்த செடிகளை நாற்றுகளை ரீப்ளான்ட் பண்ணுவேன். விதைகளும் அங்கங்கேயா நட்டு வைப்பேன், அது முளைத்து வரும். பாருங்கள், மஷ்ரூம் ஒவ்வொரு தொட்டிலையும் எனக்கு நிறைய கீரைகள் இருந்தது. க்ரோ பேகுள்ள இருந்த கீரைகள் நான் லாஸ்ட் வீக் எடுத்திருந்தேன். இது இந்த சாயில் போட்டிருந்த பகுதியில் நிறைய கீரைகள் வளர்ந்து வந்திருக்கு. நான் விதைகள் விதைத்திருந்தேன். ஃபஸ்ட்டு பெரிய கீரைகளாக நம்ம பிடுங்கி எடுத்தேன்னா சின்ன கீரைகள் வளர்ந்து வரும். இந்த கார்னரில் இந்த கீரை வளர்ந்து இருக்கும்போது சூப்பராக இருக்கும். கலரும் ரெட் ப்ரௌன் சேர்ந்த கலர். இதில் 3-4 கீரைகள் இருந்தாலே போதும், ஒரு பொரியல் செய்யலாம். இந்த தண்டு கீரை லீவ்ஸும் சேர்ந்து பொரியல் செஞ்சால் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் பொரியல் செய்தால் தான் சாப்பிடுவாங்க. பருப்பு போட்டு கூட்டு செஞ்சால் யாருமே சாப்பிட மாட்டாங்க. நான் நல்லா பொரியல் செய்வேன். இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் போன்ற சத்துக்கள் இருக்குது. கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், காப்பர், சிங் போன்ற அனைத்து சத்துக்களும் இருக்குது. இது சாப்பிடும்போது நமக்கு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் மாடித்தோட்டம் ஆரம்பிக்கும்போது பிகினேஸ் அனைவரும் கீரைகள் போடுங்க. கீரைகள் போட்டு அதில் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது மற்ற காய்கறிகள் ஸ்லோவாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேற்றும் இன்றைக்கு எடுத்த கீரைகள் இன்றைக்கி என்னோடய தோட்டத்தில் இருந்த எல்லோ 9:00 பிளான்ட்டையும்